ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஆஃப் யர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபீஸ்லாம் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது, ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா முடி வந்து ஒரு சில பேருக்கு வளரவே வளராது, இன்னும் வந்து க்ரோத்திங் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ எப்படி நம்ம வந்து சீக்கிரமாக வந்து முடி வளர வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் ஒரு சீக்ரெட்டும் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து வளரவே வளராது, ரொம்பவே வந்து மெல்லிஸாக இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி நல்லா திக்னஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து முடி எப்படி க்ரோத்திங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பிறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிப்பாங்க. நான் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மொட்டை தான் வந்து நான் அடிச்சிருக்கேன். அதுலேருந்து வந்து நான் ஹேர் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஸ்கூல்லாம் போனால் நமக்கு உங்களுக்கு வந்து சடை போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனாலே நான் வந்து மொட்டைலாம் எதுவுமே நான் வந்து அடிக்கலை, ஹேர் மட்டும் தான் கட் பண்ணி நான் வந்து வீட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷ் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மஷ்ரூம் கட்டிங் அந்த மாதிரிலாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இதுக்கப்புறம் ஹேர் வளர்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் எப்படி நான் மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 டேஸ் ஆகுது நமக்கு வந்து தலைக்கு வந்து குளிக்க வச்சிடணும். ஸோ ஸ்கூலுக்கெலாம் போகிறாங்க அப்படின்னும் போது அதை வந்து நிறையவே வந்து அழுக்குப்படி ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து வீக்லி 2 டேஸ் வந்து நம்ம வந்து தலைக்கு குளிக்க வச்சுட்டு நல்லா வந்து காயை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தலை சீவணும் அப்படின்னா ரொம்பவே வந்து முடி வந்து க்ரோத்திங் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலை முடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக வந்து பராமரித்தா மட்டும்தான் நமக்கு வந்து முடி வந்து வளரும். ஸோ நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னா முடி வந்து வளரவே வளராது. ஸோ இவங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருட்டை முடினு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஹேரு. அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும். அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருட்டு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து எப்போல்லாம் வந்து நீங்கள் தலை குளிக்க வைக்கிறீங்களோ மந்த்லி 1-2 டேஸ் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா சீப்பு வச்சு நல்லா ஸ்ட்ரைட்டாக சீவி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதையும் வந்து முடி க்ரோத்திங் வந்து கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிக்கும். சீவுற சீப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பல்லு பெரிய சைஸ் உள்ள பல்லாக இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து முடி வந்து கொட்டவே கொட்டாது, அதுக்கேற்ற மாதிரி வந்து முடி வந்து வளர ஆரம்பிக்கும். சின்ன பல்லு வந்து போட்டு நீங்கள் சீவுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கும் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி இருந்தாலே பிடிக்காது, கசகசன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாப்பா வந்து சொல்லுவாங்க, முடி வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் குளிக்க வைக்கும் போது இதெல்லாம் வந்து ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து முடி வளர்த்தா தான் வந்து அழகாக இருக்கும். ஸோ குடும்பமான வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு டிப் வந்து என்னென்னா பெரிய சைஸ் உள்ள பல்லு உள்ள சீப்பு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், அதை வந்து மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு வந்து முடி வந்து உடஞ்சி போகவும் போகாது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு பிராண்டடாக உள்ள ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும். மாற்றி நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து முடி வளரவே வளராது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரே பிராண்ட் உள்ள ஆயிலில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து முடி க்ரோத்திங் வந்து நல்லா இருக்கும். உங்கள் குடும்பமான வரைக்கும் வந்து கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்து க்ரோத்திங் இருக்கும். அதே மாதிரி நல்லா அந்த முடி கணுக்கால்களில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஸ்கால்ப்லாம் வந்து நல்லா தடையை விட்டுட்டு நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து தடையை விட்டுட்டு நீங்கள் வந்து சடைப்பிண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து க்ரோத்திங் இருக்கும். ஸோ இப்போ நான் முடி எண்ணெய்லாம் தடை விட்டு வந்து உங்களுக்கு சீவிருக்கோம் பாருங்கள், எந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு க்ரோத்திங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து முடி க்ரோத்திங்கும் வந்து நிறையா இருக்கும். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்குன்னு இல்லை பெரியவங்களுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஹேர் கேருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆயிலெலாம் கூட நான் வந்து நம்மளோட சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கோகோனட் ஆயில் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அதில் ஒரு ஹேர் ஆயிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பொருள் வந்து நான் கலந்து வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது என்ன இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கடைசியாக வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், இல்லை அடுத்த வீடியோஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கட்டாயம் வந்து மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே முடி க்ரோத்திங் இருக்கும். அது யூஸ் பண்ணதுனால வந்து அந்த ஆயில் யூஸ் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா டேண்டஃப் பிரச்சனை எந்த பிரச்சனையுமே இருக்காது, முடி நல்லா க்ரோத்திங்காகவும் இருக்கும். பெரியவங்களேருந்து சின்னவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு 1 நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.